27/7/2021 அவ்யக்த சமிக்ஞை என்னவென்று பார்ப்போம். யோகத்தில் அமரும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் சக்தியை ஒரு வினாடியில் பயன்படுத்துங்கள். சேவைக்கான எண்ணங்கள் கூட அடங்கிவிட வேண்டும். நில் என்றவுடன் நின்றுவிடும் அளவிற்கு சக்தி இருக்க வேண்டும். முழுமையான பிரேக் போட வேண்டும். பிரேக் தளர்வாக இருந்துவிடக்கூடாது. ஒருவேளை ஒரு வினாடிக்கு பதிலாக அதிகமான நேரம் பிடிக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ளும் சக்தி பலவீனமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/7/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. சாபத்தால் மனிதன் துக்கம் அடைகிறார்கள். வரம் என்றால் ஆஸ்தியால் சுகம் கிடைக்கின்றது. சகோதரன் சகோதரி விகாரத்தில் போக முடியாது. சகோதரன் சகோதரி ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை மறந்து விடுகின்றோம். நினைவு அதாவது யோக பலத்தினால்தான் பாவம் நீங்கும். எந்த தவறும் செய்யக்கூடாது. இதற்காகத்தான் ஞான முரளி கிடைக்கின்றது. போப் கூட அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கின்றார். ஏ கடவுளே, தந்தையே கருணை காட்டுங்கள் என்றுதான் சொல்கின்றார். மனிதர்களிடம் உள்ள கோபமான புத்தியை திருத்துங்கள். அப்பொழுதுதான் இவர்களுக்குள் சண்டை போட மாட்டார்கள். காளி என்பது உண்மையில் ஜெகதம்பாதான். ஆனால் அப்படி பயங்கரமான ரூபமெல்லாம் இல்லை. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. நீங்கள் கர்மாதி நிலையை அடைந்து விடுவீர்கள். பின்பு ஆத்மாக்கள் உடலை விட்டு போக வேண்டி வரும். அவர்கள் வருவது நீங்கள் போவதுமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாம் முதன் முதலில் அங்கே போக வேண்டி வரும். நாம் போனதும் யாரும் இருக்க வேண்டாம். இது விரிவான விஷயம். நல்லது. நீங்கள் முல்லை மலராக்குபவரை நினைவு செய்யுங்கள் என்று மீண்டும் பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார். குழந்தைகளுக்குத்தான் பாபாவை நினைப்பதால் லாபம். கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை வைத்திருப்பவர்களே உண்மையான கர்மயோகி ஆவார்கள். காலம் தானாகவே சம்பூர்ணமாக ஆக்கிவிடும் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாகி காலத்தை சமீபத்தில் எடுத்து வர வேண்டும். யோக பலத்தால் தான் ஆத்மாவின் கரை நீங்கும். ஆகையால் யோகத்தில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முழு உலகத்திற்கும் தந்தை சிவன். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளோம் என்பதை இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபா நமக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்கு நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். மதுவன் வந்துள்ளீர்கள் எதற்காக? சிவபாபாவை சந்திப்பதற்காக. ஆனால் அவர் நிராகார். சிவபாபா என்று மட்டும் சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பாப்தாதா என்று சொல்கிறோம். சிவபாபா மேலும் பிரம்ம பாபா தாத்தா. தாத்தா பெயர் தனி, பாபா பெயர் தனி. அவர் நிராகார். அனைவருக்கும் தந்தையாக உள்ளார். அனைவருக்கும் தாத்தாவாகவும் உள்ளார். அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தீய பார்வை என்ற ஒரு வார்த்தை கூறியிருக்கிறார். அதனுடைய விளக்கம் பார்ப்போம். நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள், ஒரு பாபாவின் குழந்தைகள். தங்களுக்குள் சகோதரன் சகோதரி. உங்களுக்குள் ஒருபோதும் தீய பார்வை இருக்க முடியாது என்று பாபா யுக்தி கூறியிருக்கிறார். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் போக முடியாது. நீங்கள் சிவபாபாவின் வழிப்படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். ஆனால் மாயா குறைந்ததல்ல, நாலா விதத்திலும் தடைகளை போட்டு விடுகிறது. நாம் சகோதரன் சகோதரிகள் ஒரு தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை அடைகிறோம். இதை மறந்து விடுகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/7/2021 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தால் தான் ஆத்மாவின் கரை நீங்கும். ஆகையால் யோக பலத்தில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்கு என்ன யுக்தி கூறியுள்ளார்? அதில் மாயா நாலாபுறமும் தடைகளை போடுகிறது. பதில்:
நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள், குரு பாபாவின் குழந்தைகள். தங்களுக்குள் சகோதரன் சகோதரி, உங்களுக்குள் ஒருபோதும் தீய பார்வை இருக்க முடியாது என்று பாபா யுக்தி கூறியிருக்கிறார். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் போக முடியாது. நீங்கள் சிவபாபாவின் வழிப்படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைய வேண்டும். ஆனால் மாயா குறைந்ததில்லை, நாலாவிதத்திலும் தடைகளை போட்டு விடுகிறது. நாம் சகோதர சகோதரிகள் ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறோம், இதை மறந்து விடுகிறோம். முழு உலகத்திற்கும் தந்தை சிவன். நாம் சிவபாபாவின் குழந்தைகளாகியுள்ளோம். அனைவருக்கும் தாத்தாவாகவும் உள்ளார். அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். சங்கமயுகத்தில்தான் இந்த ஆஸ்தியை அடைந்தார்கள். ஏனென்றால் சங்கமயுகத்தில்தான் பழைய உலகம் மாறுகிறது. ஆகவே சத்தியுகத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி இருந்ததல்லவா? அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான். அனைத்து ஆத்மாக்களும் அந்த ஒரு தந்தையைத்தான் அழைக்கிறார்கள். போப் கூட அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கிறார். ஹே கடவுளே, குழந்தையே, தந்தையே, கருணை காட்டுங்கள் என்று தான் சொல்கின்றனர். இந்த மனிதர்களிடமுள்ள கோபமான புத்தியை திருத்துங்கள். அப்பொழுதுதான் இவர்களுக்குள் சண்டை போட மாட்டார்கள். நினைவு என்பது பாபாவைத்தான் நினைவு செய்கிறார்கள். ஞானத்தை புரிந்து கொள்வதால் கொஞ்சமாவது வருமானம் கிடைக்கும். நாம் சொர்க்கத்தில் வந்து விடுவோம். பாபாவிடம் சிறிதாவது ஞானம் கேட்டால் அவர்கள் அவசியம் சொர்க்கத்தில் வந்து விடுவார்கள். எப்பொழுது குமாரி குமார் திருமணம் செய்து கொள்கின்றார்களோ அப்பொழுது முதல் நம்பர் துக்கம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. இப்பொழுது இராவணர் ராஜ்யம் அழியப் போகிறது என்று பாபா சொல்கிறார். நான் உங்களை பதீத நிலையிலிருந்து பாவன நிலைக்கு உயர்த்துகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இதுதான் என்னுடைய பாற்று. பக்தி மார்க்கத்தில் கூட என்னுடைய பாற்று உள்ளது. இது நாடகம் தானே, நீங்கள் எப்படி நடிக்கிறீர்கள்? நானும் கூட நடிக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். வரதானம் தனது சம்பூர்ண முழுமை நிலையை அடைந்துள்ளதன் தன்மையின் ஆதாரத்தில் காலத்தை சமீபத்தில் எடுத்து வரும் மாஸ்டர் படைப்பு கர்த்தா ஆவீர்களாக. ஸ்லோகன் கர்மம் மற்றும் யோகத்தில் பேலன்ஸ் சமநிலை வைத்திருப்பவர்களே உண்மையான கர்மயோகி ஆவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சங்கமயுகம். சங்கமயுகத்தில்தான் ஆஸ்தியை அடைந்தார்கள். ஏனென்றால் சங்கமயுகத்தில்தான் பழைய உலகம் மாறுகிறது. சங்கமயுகத்தில்தான் தந்தை வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார். அநேக ஜென்மத்திற்கு கடைசி ஜென்மத்தின் கடைசியில்தான் பிரம்மா ஆகிறார். பிரம்மா மூலமாகத்தான் விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகிறது. இந்த லட்சுமி நாராயணர் தான் முன் ஜென்மத்தில் நிச்சயம் பிரம்மா சரஸ்வதியாக இருந்தார்கள். பிரம்மா கூட பிராமணர், பிராமணர்களில் இருந்திருப்பார்கள். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்ததல்லவா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/7/2021 இன்றைய சோமான். நான் மாஸ்டர் படைப்பவராக இருக்கும் ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். காலம் உங்களது படைப்பாகும். நீங்கள் மாஸ்டர் படைப்பு கர்த்தா ஆவீர்கள். படைப்பவர் படைப்பின் ஆதாரத்தில் இருக்க மாட்டார்கள். படைப்பவர் படைப்பை வசப்படுத்தி வைப்பார்கள். எனவே காலம் தானாகவே சம்பூர்ணமாக ஆக்கிவிடும் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாகி காலத்தை சமீபத்தில் எடுத்து வர வேண்டும். அப்படியும் ஏதாவது ஒரு தடை வருகிறது என்றால் அது காலத்திற்கேற்ப அவசியம் போய்விடும். ஆனால் சமயத்திற்கு முன்னதாக பரிவர்த்தனை சக்தி மூலமாக அதை பரிவர்த்தனை செய்து விடுங்கள். அப்பொழுது அதனுடைய பிராப்தி உங்களுடையதாக ஆகிவிடும். காலத்தின் ஆதாரத்தில் பரிவர்த்தனை செய்தீர்கள் என்றால் அதனுடைய பிராப்தி உங்களுக்கு ஏற்படாது. ஓம் சாந்தி.